உங்கள் பேர்? என் பேர் வைத்தியநாதன். பேர் வைத்தியநாதன். பெங்களூரில் இருக்கேன் சொன்னால். இருக்கேன், கரெக்ட். என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார்? நான் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கேன் ஒரு கம்பெனியில். ஓ, நீங்கள் பெரியவாள தரிசனம் பண்ணியிருக்கல? நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஓ, வந்து கடைசியாக அவரை பார்த்தது வந்து அவரோட கனகாபிஷேகம். கனகாபிஷேகத்தும் போது கனகாபிஷேகம் 94 93 93. ஆமாம். ஸோ கனகாபிஷேகத்தும் போது ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. அதாவது நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் வந்து ஒரு குரூப்பாக போயிட்டோம் மடத்துக்கு. அப்பயும் பெங்களூர்ல தான் இருந்தேன்? இல்லை, அப்போ நான் மெட்ராஸ் இருந்தேன். மெட்ராஸ் இருந்த போது அங்கேருந்து இந்த வேத பாராயண சபா ஒன்று இருக்காங்க, அதில் எங்கள் அப்பாவெல்லாம் பாடத்தார். அப்போ என்ன பண்ணோம், இதுக்கு மடத்துக்கு போயிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து மடத்துக்குள்ளேயே போயிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டோம். காத்தால எழுந்து ஃபர்ஸ்ட் ரோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு கனகாபிஷேகம், கனகாபிஷேகம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடந்தது திவ்ய தரிசனம். அப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தேன், ஐஐடியில் முடிச்சுட்டு மறுநாள். ஸோ இது வந்து புதன்கிழமை இன்றைக்கி மெட்ராஸ் வந்துட்டோம். வியாழக்கிழமை காலம்புரை வந்து எனக்கு யூஎஸ்க்கு அப்போ தான் வர்றதுக்கு ஐ வாஸ் பிளானிங் ஆன் கமிங். ஆஃபர் எல்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸில். ஸோ அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கான்சுலேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அன்றைக்கி கிளம்புற எங்கள் அப்பா என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து வா, உன்னோடய விசா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை அவர்கிட்ட போய் செக் பண்ணி வந்துடும். முந்தின நாள் தான் பெரியவா இது முடிஞ்சிருக்கு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு ஒரு 9:30 அந்த யூஎஸ்ஐஎஸ் லைப்ரரிக்குள்ளே போகிறோம். போயிட்டு இவர்கிட்ட காட்டினேன், இந்தப்பா எல்லாம் நல்லா இருக்கே, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, சரி போய் அப்ளை பண்ணு. நான் சொன்னேன், மாமா இன்னும் காலப்புறம் 4:30 எல்லோரும் வெயிட் பண்ணுவா லைனில் வந்து, யூஎஸ் கான்சுலேட் வாசலில் வந்து கர்ச்சி போட்டு லைன் போயில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுவான், இப்போ போய் நீங்கள் போக சொல்கிறேன், போயிட்டு வா. யூ ஓன்ட் பிலீவ் இட், நான் உள்ளே 9:45 போயிருக்கேன், 10:30 தே கால் மீ. கால் பண்ணி உள்ளே வாங்கினா வந்து பார்த்துட்டு தேசே ஒரு வார்த்தை கேட்கலை, விசா சொல்லிட்டு தேசே. இது அந்த காலத்தில் வந்து அப்போல்லாம் வந்து கேஷ் பே பண்ணோம் விசாக்கு. யூ கேன் பே 3,000 rupees அட் திஸ் கவுண்டர் அப்படின்னா கையில் காசு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு வெளில வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அவர் கீழே கேனரா பேங்க்கில் போயிட்டு பைசா எடுத்து வந்து அன்றைக்கி கட்டியாச்சு. பட் பெரிய அனுகிரகத்தில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என்னோடய விசா கிடச்சிருக்கு வித்இன் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து தட் இஸ் இட் ஹேப்பன் ரைட் ஆஃப்டர் கனகாபிஷேகம். ஸோ யூஎஸில் வந்து எவ்வளோ வருஷம் இருந்தேன்? ஸோ யூஎஸில் வந்து ஒரு 20 இயர்ஸ் இருந்தேன். படித்து வேலை பண்ணி குழந்தை பிறந்து எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் விசிட் சரி லெட்ஸ் மூவ் பேக் டு இந்தியான்னு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கிளம்பணும். இப்போ 5 இயர்ஸாக பெங்களூரில். 5 இயர்ஸாக பெங்களூரில். ஒரு வெரி மூவிங் இன்சிடெண்ட். ஒரு ஜஸ்ட் அபவுட் ஆன் தமிழ் வருஷ பிறப்பு 2016 காலடி போயிட்டு என் குழந்தையோட பூனலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வி கேம் பேக். பெங்களூர் வர வழியில் கோயம்புத்தூரில் எங்கள் மாமனாரத்தில் இறங்கணும். ஸோ அப்போ வந்து என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ்க்கு சிஸ்டரோட ஒரு பையன் பொண்ணு இருந்தேன், ரெண்டு பேர் இருந்தேன். பையனுக்கு ஒரு 4 or 5 வயசு, என் பையனுக்கு அபவுட் 9 இயர்ஸ் ஓல்டு. அந்த டைம் வந்த இடத்துல என்னாச்சு, சடன்லி மை சைல்டு என்ன பண்ணால் என்தூசியாசம், சின்ன பையனை பார்த்துருக்கான், ரெண்டும் கட்டி விளையாடுருக்கு. விளையாட்டில் அவனை தூக்கிட்டான். தூக்கி அட் சம் பாயிண்ட் ஹீ லாஸ்ட் கண்ட்ரோல், ஹீ லாஸ்ட் இஸ் பேலன்ஸ். அந்த குழந்தை கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்து நீங்கள் பார்த்தா நெத்தியில் இந்த இடத்துல அடி பெருசாக புடச்சுட்டுருக்கு. என்னோடய சிஸ்டர்ன்லா வந்து ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ எல்லோரும் எவ்ரி ஒன் வாஸ் கன்சர்ன். தமிழ் வருஷ பிறப்பு இன்னைக்கு பயந்துட்டோம், உயிரின்னு வாட் வாஸ் கோயிங் ஆன். அப்போ மை சிஸ்டர்ன்லா செட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்து ஷீ செட் இது சின்ன குழந்தை, இஃப் யூ ஹாவ் டு டூ எனி திங் அனஸ்டைஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் நாட் டூ தட் இயர், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ நான் கேட்டேன், என்ன என் குழந்தைக்கு புடச்சுட்டுருக்கு அழறானே, என்ன பண்ணலாம் சார்? வெல், அவன் வந்து வாந்தி எடுத்தா தட்ஸ் அ பேட் சைன் சொல்லி முடிக்கிறா. குழந்தை வாங்கி வாந்தி எடுத்தான். வாந்தி எடுத்தான். ஆமாம். ஸோ எல்லாருக்கும் மூட் ஆஃப் ஆச்சு. கேன் இமேஜின்.
அந்த குழந்தையோட அம்மா தான் டாக்டர். குழந்தையோட அம்மா டாக்டர். தென் நான் சொன்னேன், சரி இப்போ என்ன பண்ணலாம். ஷீ சட், இல்லை அத்தையும் பேர் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கோ, பார்க்கலாம், அவசரம் இல்லை. இப்படி என்னாச்சு, திருப்பி இன்னொருத்தர குழந்தை வாங்கி எடுத்து தலைவலிக்கிறது எல்லாம் சொன்னேன், எல்லாம் கதி கதைங்க போயிட்டு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி அப்செட். தென் அவர் சொன்னால், இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், இவன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வில் டிசைட் வாட் டு டூ. ஏன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கிளினிக்கில் எதாவது பண்ணால் அவனுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கணும், அண்ட் ஷீ இஸ் அனஸ்தெரிஸ்ட். ஓ, அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு இப்போ கொடுக்க வேண்டாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ அப்படின்னு அந்த குழந்தைய படுக்க தூங்க வச்சிட்டான். ஏதோ அந்த என்டையர் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் முந்தின நாள் நைட் ட்ராவல் பண்ணி வந்ததுனால என்னாச்சு, நானும் அந்த குழந்தை பக்கத்தில் படுத்து தூங்கிட்டேன். அப்படியா? தூக்கம் வந்து அப்போ அந்த குழந்தை தட்டினே தூங்கினேன். அப்போ ஆத்மாத்மா வேணுன்னு பெரியவாக்கிட்ட, என்னன்னு தெரியல எனக்கு, இது யார் தப்புன்னு தெரியாது, இந்த குழந்தை சஃபர் பண்ணுறது என்னால் பார்க்க முடியல, சம்ஹவ் டெல் மீ தட் எவ்ரி திங் இஸ் ஓகே. அது வேற இல்லை, நம்ம குழந்தை வேற தூக்கி எப்படி கீழே போட்டு விடுதேங்கிற ஒரு கில்ட்டு வேற. அது ஒரு கில்ட்டு, பிளஸ் இந்த குழந்தை நம்ம குழந்தை மாதிரி தான், அதனால எல்லாம் எவ்ரி திங் சேர்ந்து மனசில் ஓடினது. சம்ஹவ் கிவ் மீ அன் இண்டிகேஷன், எப்படியாவது சரின்னு நீங்கள் சொல்லுங்க பெரியவா. அப்போது இன்னொரு ஒரு இன்சிடென்ட் ஃபார் சம் ரீசன் ஞாபகம் வந்தது. ஏன் அது வந்து எனக்கு அப்போ ஸ்புரிச்சது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியாது. ஒரு இன்சிடென்ட் படித்தது என்னாச்சுன்னா, பெரியவா வந்து ஒருத்தர் யாரோ பால் நைவேத்தியம் பண்ணிட்டு வருவா, அப்போ வந்து நாக்கு சுட்டு எடுத்ததுன்னு சொன்னான். ஸோ அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு தத்ரூபமாக இருக்கேன்ன்றேன். ஸோ எப்படியாவது சம்ஹவ் கன்வே டு மீ தட் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று தான், பெரியவா படம் எனக்கு எப்படியாவது எங்கேயாவது வந்து கொடுத்துனா இன்னைக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு தான் என்னால் நினைக்க முடியும். இல்லைன்னா வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அவள் அனஸ்டடைஸ் பண்ணி தான் தே கேன் ஸ்கேன் திஸ் சைல்ட். அந்த நேரத்தில் படுத்து தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தேன், ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு என்னாச்சு, இந்த குழந்தை எழுந்து பெரியப்பான்னு எழுப்பினான். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஷாக்ட். தென் என்னாச்சு, அன்னைக்கு திரும்பி என்னோட ஃபோன் எடுக்கிறேன் டைம் பார்க்கறதுக்கு, என்னோட குரு சிபிஎம்ஜி அவர் வந்து பெரியவாளோட ஒரு படத்தை அனுப்பிச்சிருந்தார் ஃபோனில், ஒரு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் ஷார்ட். அந்த படத்தை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ ஒன்ட் பிலீவ் திஸ், பெரியவா ஒரு மைக்கை வச்சுட்டு இப்படி காலை இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, கை இப்படி தூக்கியிருக்கு. அந்த ஃபோட்டோவில் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா, இந்த குழந்தைக்கு எந்த எங்கே அடிபட்டதோ அதே இடத்துல அவருக்கு நெத்தி புடச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு அந்த ஃபோட்டோவில். அப்படியே அப்படியே இருந்தது. பா, ஸோ அது வந்து ஒரு வெரி மூவிங் இன்சிடெண்ட். அதாவது எப்படின்னா, அந்த இந்த பால் சூடாக இருந்த விஷயம், அது அதையே எனக்கு ஸ்புரிக்கணும் அந்த டைத்தில். அதே டைமில் வந்து எதுக்கு இவர் எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பணும், அந்த முன்ன பின்ன பார்த்த ஃபோட்டோ கிடையாது. So that was a very moving incident with Periwa. Adukapra, of course, there are a lot of things that have happened. Onna solla sollunga appuram kolandhaikku enna aache kolanda kekave venda adukapram elundhu there was nothing at all normal onnu issue illa and the podakkinadum poiduthu appo paatha eduna podikave illa she said idu 48 hours ah thimber koreyapikkan paatha madhyam thoonga endra kolanda was back to normal. ஸோ ட்ரிப்ளிகனில் பட்டப்பிரவேசத்துக்கு வந்தார். வந்தபொழுது 1963 அந்த பீரியட், சிக்ஸ்டீஸ் இன்னொரு லேட் சிக்ஸ்டீஸில் ஒரு தடவை வந்தார் ஃபார் நம்ம பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு. ஓஹோ, அப்பவும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா அப்பா. ஓ, பட் இது எடுத்த பொழுது என்னன்னா, பெரியவாள் வந்து பல்லக்கில் தூக்கின்னு வரா, தூக்கின்னு இருக்கும்போது பெரியவா வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக ஒரு அந்த காலத்து டார்ச் லைட் ஒன்று வச்சுருந்து அப்படியே மூஞ்சியில் லைட் அடிக்கிற மாதிரி எடுத்தது சாயங்காலம் இருட்டு டைப்பில். ஸோ இனிமே அப்பா ஃபோட்டோ எடுத்தா, ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அவர் கொண்டு போய் காட்ட போனான். ஒத்து பார்த்துட்டு இது எப்படி எடுத்த, ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாட் டூ டால் அண்ட் பெரியவா வந்து பல்லக்கில் இருந்து, ஸோ எப்படி வந்து நீ ஃபோக்கஸ் பண்ண, அந்த காலத்து மேனுவல் கேமரா, மேனுவல் கேமரா இந்த மாதிரி இந்த காலத்து மாதிரி டிஜிட்டல் மாதிரி இல்லை, நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிக்கலன்னா எரேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஆர் இப்போ டிஜிட்டல் ப்ராசஸிங் பண்ணுறோமே, லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கலரை மாற்றுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
சார் எப்படி எடுத்தா இதான்னு கேட்டிருக்காரு. என்னன்னா போட்டோவை பார்த்துட்டு வாங்கி வச்சுக்காம இது எப்படி எடுத்தேன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டார். அப்போ மை ஃபாதர் ஹட் டு கன்ஃபெஸ், இல்லை நான் வந்து ஒரு தோராயமாக வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு பெரியவாழ கண்ணில் கண்ணை மூண்டு பெரியவாழ நினச்சின்னு நான் ஃப்ளாஷ் அடிச்சுக்கேன். பட் அது வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கு. அவர் சொன்னால் ஓகே சரி கொடுத்துட்டு போக மாட்டதில்ல சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டார். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபோட்டோவை கொண்டுமா கொடுத்தோமா வச்சு போனோமா இல்லை எப்படி எடுத்தேன்னு கேட்டார். அண்ட் அப்போ வந்து மை ஃபாதர் ஹேட் டு சே, எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஐ வாண்டட் டு டேக் அ பிக்சர், நீங்கள் மேலே இருக்க கீழே எல்லோரும் தூக்கிட்டு இருக்கா, இங்கே இருந்து எடுத்து இது பண்ணேன்னார். பெரிவாளை நினைச்சுட்டு எடுத்தேன் அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம், அந்த ஃபோட்டோ ரொம்ப அமேசிங்காக தான் இருக்கு. பெரியவா ஸ்பர்ஷம் பட்டது ஏதாவது, அவர் மேலே பட்டது ஏதாவது ஒரு வஸ்து, வாட் எவர் இட் இஸ் இருந்தால் நல்லா இருக்குமே. மறுநாள் காத்தால வந்து மறுநாள் சாயங்காலம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹோசூரில் கணேசன் வாங்கன்ற கணேசன், அவருக்கு ஏதோ ஃபோன் பண்ணி பேசி அவர்கிட்ட ஏதோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னால், நான் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இந்த கோவிலுக்குலாம் போனேன், திருக்கோடி காவல் போனேன், அங்கே போனேன், இங்கே வந்து பெரியவா பார்த்துக்க இங்கே தரிசனம் பண்ணேன், இங்கே தரிசனம் பண்ணேன், இதெல்லாம் ஆச்சு. இது மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு இங்கேருந்தோ பெரியவா கழுத்தில் போட்டு ருத்ராட்சம் ஒன்று கிடச்சிருக்கு சொன்னே, ஓ வெரி குட் மாமா, ரொம்ப சந்தோஷம் தான், நானும் ரொம்ப நாளாக ஏதாவது பெரியவா ஸ்பர்ஷம் பட்டதாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, எங்கிட்ட ரெண்டு இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துங்களேன் அப்படின்ட்டாரு. இல்ல இந்த நாள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முதல் நாள் அப்படி நினைக்க வைக்கிறா பெரியவா. ஒரு தாட் நம்ம மனசுல வருதுன்னா அது அவ தான் ஏற்படுத்துறா, இல்லைன்னா கோவில் கட்டணுங்கிற தாட்டு, வீடு கட்டணுங்கிற தாட்டே வருது பயம். அதுல அமெரிக்கால பெரியவாளுக்கு கோவில் கட்டணுங்கிற தாட் வர முடியுமா நம்மளால? எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சு விட்டு நமக்கு அந்த தாட்டையும் கொடுத்து அவரே நடத்தி வைக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.